மன்சூரலிகானுக்கு வந்து ஏமாற்றுவது புதிது கிடையாது. உயர்நீதிமன்றமே 2017 இதற்கு இதை கண்டித்து உடனடியாக மன்சூரலிகான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் சூளைமேடு காவல் நிலையத்தில் பல்வேறு பிரிவுகளோடு 420 வழக்கும் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இது மாதிரி வந்து குற்றச்செயல்களில் ஆள் மாறாட்டம் மோசடிகள் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக தான் மன்சூரலிகான் இருக்காரு. தேர்தல் ஆணைய நடைமுறையின்படி மன்சூரலிகான் விரைவில் ஒரு 420 என்று நிரூபிப்போம். அதன் அடிப்படையில் இனி அவருடைய அரசியல் வாழ்க்கையை இதோடு அவருக்கு அஸ்தமனத்தை உருவாக்கி தரதான் என்னோட முதல் விளையாது. இப்ப நேற்று பிரச்சாரத்தை கூட மீண்டும் ஒரு பள்ளிவாசல் தான் தொடங்கியிருக்காரு. அவரை சுற்றி இப்ப வேலூர்ல பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் நிர்வாகிகள் தான். யாருமே இந்திய ஜனநாயக புரிதலோட நிர்வாகிகள் கிடையாது. அப்ப ஒரு மத அரசியலே அவர் தனியா தெளிவாக மத அரசியல் 100 விழுக்காடு நிக்கிறாரு. அதனால்தான் அவர் இந்த தமிழ்நாடு தமிழர் என்ற அடிப்படைக்குள்ள நின்னாலே அவருக்கு வந்து பிரச்சனையா உருவாகுது. மன்சூரலிகான் ஒரு பெரிய நடிகர், அவர் பிள்ளை யாருமே போகல, ஒரு நிர்வாகி கூட. ஒரு காமெடியன் மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி உங்களோட நிப்பாங்க? நான் ஓப்பனா சொன்னேன், நான் லேப்டாப் தர தயாரா இருக்கேன், அந்தாவது பொது வழியில மன்னிப்புக்காக நான் திருடிட்டேன்னு சொல்லிதானே கேட்டிருக்கேன். நீ பொது வழியில மன்னிப்புக்காக லேப்டாப் தர மாட்டேங்க. லேப்டாப் நான் திருடன் அவர் நிரூபிச்சிட்டார்னா நான் அரசியல் விட்டு போயிடறேன், இல்ல அவர் அரசியல் விட்டு போக சொல்லுங்க. தமிழ் மின்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியை சார்ந்த திரு கண்ணதாசன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது? ஏன்னா ஒரே நாள்ல வந்துட்டு தலைவராக இருக்கக்கூடிய திரு மன்சூரலிகான் அவர்களையே கட்சியிலிருந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கட்சியோடைய உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய முடிவின் அடிப்படையில் அவர் நீக்கப்பட்டிருக்காரு, அவ்வளவுதான். தவிர இதுல தொடர்ச்சியா ஒரு 3 நாட்களாகவே இந்த விவாதங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் நிறைய செய்திகளை பார்த்திருப்பீங்க. கட்சி தலைமையாக அவர் வந்து எந்த ஒரு முடிவுகளையும் சரியாக எடுக்காதது, நிர்வாகிகளோடு சரியான முறையில் தொடர்பு இல்லாதது, இதுதான் முதன்மையான காரணம். அதன் அடிப்படையில் செயற்குழு கூட்டத்தில் அவர் நீக்கப்பட்டிருக்காரு. செயற்குழு கூட்டத்தில் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அந்த செயற்குழு கூட்டம் எத்தனை நபர்களை கொண்டதாக இருந்தது? அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, குறிப்பாக செயற்குழு கூட்டத்தில் வந்து கட்சியின் பொதுச் செயலாளராக நான் என்னுடைய தலைமையில் நடத்தப்பட்டது. 2 துணை பொதுச் செயலாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. விஜய், மதுரையைச் சேர்ந்த விஜய், சென்னையில் இருக்கக்கூடிய வல்லரசு என்ற 2 துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர் சீலம் பிரபாகரன் கலந்துக்கிட்டாரு. கட்சியுடைய மகளிரணி செயலாளர் இருந்தாங்க நித்யா என்பவர், மற்றும் கட்சியுடைய மாநில செயலாளர் கீழே பிரபாகரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஏறத்தாலும் ஒரு 30 பேருக்கு மேலே ஒரு திட்டம், அதே அவசர செயற்குழு என்பதால் ஒரு 30 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அவருடைய புகைப்படங்கள்லாம் கொடுத்துருக்கும் அந்த செயற்குழு கூட்டத்தில். இந்த தேர்தலை சரியாக எதிர்கொள்வதற்கான ஒரு நிலையற்ற தலைமையாக மன்சூரலிகான் அவர்கள் இருப்பதால் கட்சியின் தலைவரிடமிருந்து அதிகாரம் முழுவதும் பொதுச் செயலாளர்களிடம் மாற்றப்பட்டதாக அறிக்கை கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இனி பொதுச் செயலாளர் அதிகாரத்தோடு இந்த கட்சி செயல்படும். நீங்கள் பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் பொதுச் செயலாளரே கிடையாது, அந்த பதவியில் வந்து பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியாக மன்சூரலிகான் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுது. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியோடைய இதுநாள் வரையான அறிக்கைகள், அதோடைய செயல்பாடுகள், கூட்டங்கள், இது எல்லாவற்றையும் கவனித்த அடிப்படையில் ஒரு ஊடகவியலாளராக இதனால் வரை யார் பொதுச் செயலாளராக ஊடகங்கள் இருந்திருக்காங்கன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வெளியிட்ட அறிக்கையாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய தரப்பிலிருந்து வெளியான அறிக்கைகளாக இருக்கட்டும், இதனால் வரை இந்த மோதலுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாவற்றிலும் பொதுச் செயலாளர் என்று அவரால் முன்மொழியப்பட்ட ஒரு நபரை திடீரென ஆபீஸ் பாய் என்று சொல்வதும், எங்கோ இதுவரை கட்சியின் எந்த நிகழ்ச்சி நிரலிலும் இடம்பெறாத, இதுவரை 2 பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கோம், 2 பொதுக்கூட்டத்துடைய அழைப்புதல்லையும் பாலமுருகன் என்ற ஒரு நபர் கிடையாது. 2 பொதுக்கூட்டங்களிலுமே பாலமுருகன் கிடையாது. வரைக்கும் அவர் கட்சியோட நிகழ்ச்சியில் அவர் தலை காட்டினதே கிடையாது. அப்படி இருக்கும் போது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து அவர் தான் வந்து? அதுதான் என்னன்னா, நீங்க மன்சூரலிகானுக்கு வந்து நாங்கள் ஏமாறந்தவர்கள், மன்சூரலிகானுக்கு வந்து ஏமாற்றுவது புதிது கிடையாது. அந்த ஏமாற்று வேலை இப்ப தேர்தல் ஆணையத்தில் கடந்த மார்ச் 5 ஒரு திட்டமிட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. நாங்கள் பிப்ரவரி 17 தயார் பண்ணி கொடுத்த ஆவணங்களில் சில மாற்றங்களை எங்களையே கேட்காம கையெழுத்து மோசடியாக 110 அபிடோட் நாங்கள் முதல்ல கொடுக்கும்போது எல்லோருடைய ஒப்புதலோடு கொடுத்துருக்கோம். ஓட்டர் செய்தி வாங்கி 110 அபிடோட் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆனால் அதற்கு பிறகு கூடுதலாக அடிஷ்னலாக ஒரு 16 பக்கம் கொண்ட லெட்டர் பேடை புதிதாக தயார் செய்து அந்த 110 பேருடைய கையெழுத்தையும் நாங்கள் போட்டதை போல் அவர் போட்டிருக்காங்க. அதனுடைய ஆவணங்களை இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம். எனவே அது குறித்து அந்த 110 பேருடைய கையெழுத்தையும் போலியாக மன்சூரலிகான் வந்து பொய்யான அடிப்படையில் கொடுத்ததாக இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே வந்து மனு கொடுத்துருக்கோம் தேர்தல் ஆணையத்தில். இதன் அடிப்படையில் அவர் மீது தேர்தல் ஆணையம் ஒரு மோசடி வழக்கு வந்து பதிவு செய்யணுன்றதை நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்வோம். ஆனால் இப்படி எல்லாருடைய கையெழுத்தையும் போலியாக அதை வந்து கையெழுத்து போட்டு உண்டாகக்கூடிய தேவை அவருக்கு என்ன? இல்லை, ஏற்கனவே 2003 அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு
சூளைமேடு பகுதியில் அப்பாவு என்பவருடைய ஒரு நிலத்தை 3300 சதுரடி உள்ள ஒரு நிலத்தை போலி ஆவணங்களை தயார் செய்து அந்த நிலத்தை விற்பனை செஞ்சிருக்கார் மன்சூர் அலிகான். இது குறித்து அவர் வழக்கு கொடுத்ததின் அடிப்படையில் 2012 மன்சூர் அலிகானும் அவருடைய மனைவி அபிதா பானு என்பவரும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு எதிர்மனு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த பிரமாண பத்திரமும் போலியாக தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதை நான் சொல்லலை, உயர்நீதிமன்றமே 2017 இதற்கு இதை கண்டித்து உடனடியாக மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் சூளைமேடு காவல் நிலையத்தில் 2017 பல்வேறு பிரிவுகளோடு 420 வழக்கும் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்கள் வந்து ஒரு ஊடகவியலாளராக எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இதிலும் இருக்குது, இணையத்தில் இதை தேடி படிக்க முடியும். இது அவருக்கு புதிதாக இல்லை, புதிய ஒரு விஷயம் கிடையாது. தொடர்ச்சியாக இது மாதிரி வந்து குற்றச்செயல்களில் ஆள் மாறாட்டம் மோசடிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக தான் மன்சூர் அலிகான் இருக்காரு. இங்கே என்ன பிரச்சனைனா, கட்சியில் மன்சூர் அலிகானை விட அதிகபட்சமாக நிர்வாகிகளை உருவாக்குவதாக இருக்கட்டும், கட்சியை வழிநடத்துவதாக இருக்கட்டும், அறிவு சார்ந்த விடயங்கள் பேசுவதாக இருக்கட்டும். இப்போ மன்சூர் அலிகான் பேசினாலும் நகைச்சுவையாக மட்டும்தான் பேச முடியும். நாங்கள் வந்து அந்த அரசியலையும் நிர்வாக ரீதியாக அணுகக்கூடிய நபர்களாக இருந்ததால. அப்போ நடிகர்கள் யாருக்குமே வந்து அரசியல் பண்ண தெரியாது நீங்கள் சொல்கிறீங்க? நடிகர்கள் எல்லாரையும் அப்படி நம்ம சொல்லிட முடியாது. எத்தனையோ நடிகர்கள் வந்து திறமையாக MGR போன்ற நடிகர்கள் எல்லாம் மக்களிடம் வந்து பெரும் அன்பை பெற்றவர்களாக இருந்தாங்க. வெளி கூட்டங்கள் எப்படி பேசணுன்ற அந்த அரசியல் அறிவு உள்ளவர்களாக இருந்தாங்க. மன்சூர் அலிகானுடைய கூட்டங்கள் எப்படி பேசுவார்ன்றது ஊடகவியலாளர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எங்களை போன்ற அறிவார்ந்த நபர்கள் உள்ளே இருப்பது ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்குறதால தான் அவசரமாக பிப்ரவரி 17 தாக்கல் பண்ண மனுவுக்கு எதிராக இப்போ மார்ச் மாதம் ஒரு சதியான வேலைகளில் போலியான கையெழுத்துகள் அடிப்படையில் அந்த கையெழுத்து அனைத்தும் நகல் எடுத்து வச்சிருக்கோம். அது யாருடைய கையெழுத்துமே கிடையாது, என்னுடைய கையெழுத்து உட்பட. நாங்கள் ஆரம்பத்தில் பதிவு பண்ண மனுக்களுடைய ஆவணங்கள் மொத்தமும் இருக்கு மேம். அதில் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய பொருளாளர் அப்போ கிடையாது, இப்போ இருக்க பொதுச்செயலாளர் இவர் சொல்கிறார் இல்லையா பாலமுருகன், அந்த பேரும் அதில் கிடையாது. அப்போ பொருளாளராக யாரை வச்சிருந்தாலும் அவருடைய தம்பி மகன் அப்துல் சபூர் தான். நீங்கள் ஆரம்பத்தில் நடந்த எல்லா கூட்டங்களும் பல்லாவரம் பொதுக்கூட்டத்துடைய அழைப்புதலில் பார்த்தீங்கன்னா கூட அப்துல் சபூர் தான் வந்து பொருளாளர்னு இருக்கும். ஆனால் இப்போ யாரோ ஒரு திடீர்னு வந்து சஃபீர் அகமது பொருளாளர்னு போட்டிருக்காங்க. இந்த சஃபீர் அகமதுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி அனைத்து வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவர். அப்படி தான் அவர் வந்து கட்சிக்கு அறிமுகமாகிறாரு. சமூக ஆர்வலர் என்ற பேரில் மட்டும்தான் மன்சூர் அலிகானுக்கு ரொம்ப நெருக்கமான அடிப்படையில் மட்டும்தான் பல்லாவரம் பொதுக்கூட்டத்திலே அவர் கலந்துக்கிறாரு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் பொருளாளர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதே போல் பொதுச்செயலாளராக என்னுடைய பேர் இருந்த இடத்துல இப்போ பாலமுருகன், இந்த பாலமுருகன் இதுவரைக்கும் சபீர் அகமதாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கோம், இன்று அளவிலும் பாலமுருகனுடைய புகைப்படம் வந்து நான் பார்த்தது கிடையாது. அவர் யாருன்னு யாருமே தெரியாது, நிர்வாகிகள் யாருக்குமே தெரியாது, அவர் நான் அலுவலகத்திலையும் பார்த்ததே கிடையாது. எங்கேயோ இருக்கிற ஒரு பாலமுருகன் குன்றத்தூர் பாலமுருகன் சொல்கிறாரு. அப்போ பல்லாவரம் பொதுக்கூட்டத்துக்கும் குன்றத்தூர் பாலமுருகன் ஏன் வரல? அவருடைய பேர் ஏன் அந்த பொதுக்கூட்டத்துடைய இது பங்கேற்பாளர்கள் பட்டியலில் இல்லை, பொதுச் செயலாளர் இடத்துல இருந்துருக்கணும்ல, என்னுடைய பேர் அதில் இருக்கு. அதே போல் வந்து பல்லாவரம் பொதுக்கூட்டத்தில் பின்னாடி வச்ச பேனர் இருக்கு, மேடையோட பேனரில் எங்கேயுமே பாலமுருகனுடைய படம் கிடையாது. மன்சூர் அலிகான் அடுத்த படம் என்னுடையதாக தான் இருக்கும். ஆபீஸ் பாய்க்கு எப்படி இந்த மாதிரியான இதை நீங்கள் கொடுப்பீங்க? ஆனால் நீங்கள் இவ்வளோ வாதங்களை முன்வைக்கிறீங்க, ஆனால் அவர் ரொம்ப தைரியமாக எல்லா இடங்களையுமே ஆபீஸ் பாய்னு சொல்லக்கூடிய. நானும் தைரியமாக தான் மேம் இருக்கேன். அவர் எவ்வளோ வேணுமாலும் வெளியில் சொல்லிக்கலாம். தேர்தல் ஆணைய நடைமுறையின்படி மன்சூர் அலிகான் விரைவில் ஒரு 420 என்று நிரூபிப்போம். அதன் அடிப்படையில் இனி அவருடைய அரசியல் வாழ்க்கையை இதோடு அவருக்கு அஸ்தமனத்தை உருவாக்கி தரது தான் என்னோட முதல் விளையாடு. நீங்கள் உங்களுடைய சட்டையில் போட்டிருக்கீங்க தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதை கூட அவர் கண்டிச்சு ஏற்கனவே வந்து இது மாதிரியான ஆடைகள் எல்லாமே வந்து ஒரு சின்ன முரணை வந்து கீழக்கடையிலே நீங்கள் 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி அவர்கள் வந்து இந்த அபிடேட் போட்டதாக நான் சொன்னேன் இல்லைங்களா. மார்ச் 3ஆம் தேதி கீழக்கடையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இதே சட்டையை தான் போட்டிருந்தோம். இந்த வாசகத்தை அதே பொதுக்கூட்ட மேடையிலேயே பகிரங்கமாக விமர்சித்தார். இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னார். நாங்கள் கேட்குறேன் ஏன் இதை போடக்கூடாது? இதனால் மன்சூர் அலிகானுக்கு என்ன பிரச்சனை? இதை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருடைய வாதம் என்ன ஏதாவது சொன்னார்? அதுதான் நானும் கேட்குறேன், என்ன வாதம் வைக்கிறீங்க நீங்க? எல்லா மீடியாக்கள்லையும் பேசும்போது என்ன சொல்றீங்க, இந்தியாவை தமிழர்கள் ஆள வேண்டும் சொல்றீங்க, தமிழ் மீனவர்கள் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் சொல்றீங்க, எல்லாவற்றையும் தமிழ் தமிழ் பேசக்கூடிய நீங்க தமிழ்நாடு தமிழர்க்கே என்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க உங்களுடைய அறிக்கையில வெளியிடுறீங்க இதனால்தான் தமிழர்களை யாரும் வேலைக்கு வைக்கிறது. நீங்க அப்ப தமிழரா இல்லையா? நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? ஏன்னா அவர் தன்னை தமிழராக உணராமல் தன்னை ஒரு மதம் சார்ந்த நபராக உணர்ந்ததன் வெளிப்பாடு தான் இந்த வாசகங்கள் கூட அவருக்கு அச்சுறுத்தல் உருவாகுது. ஒரு சாதாரணமான முழக்கம் தான் இது. இதற்கு நான் பெரியாரின் கொள்கையை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்ப்பு சொல்லக்கூடிய மன்சூர் அலிகான் 1938 பிறகு பெரியாரே தமிழ்நாடு தமிழர்க்குன்னு சொன்னார், ஏதோ மறுத்துருவார் அவரு. அவர் ஆனால் எந்த இடத்துலையுமே தான் வந்து மதம் சார்ந்து தான் இயங்குறேன், அதனால நீங்கள் வந்து இதை போடாதீங்கன்னு மேம் அது அவர் வெளிப்படையாக சொல்ல மாட்டார். ஏன்னா எந்த நடிகர்களும் வெளியில் உண்மையை பேச மாட்டார்கள். ஆனால் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எடுத்தீங்க, வேலூர் பிரச்சாரத்தை எங்கே தொடங்கினார்?
மெக்கான் பள்ளிவாசல்லிருந்து தொடங்கினார். அந்த மெக்கான் பள்ளிவாசலில் இருந்த அத்தனை இஸ்லாமியர்கள் கூடியிருந்த அத்தனை இஸ்லாமியர்கள் முன்னாடி உறுதியில் மட்டும்தான் பேசினார். நான் கூட இருந்தவன்ற அடிப்படையில் சொல்கிறேன், அந்த பிரச்சாரத்துக்கு நான் தான் கூட இருக்கேன். அதே பிரச்சாரத்தில் தந்தி டிவி கொடுத்த ஒரு நேர்காணலில் அவர் சொல்கிறாரு, கட்சியோடைய பொதுச் செயலாளர் கண்ணதாசன் அவர் சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்குது, தந்தி டிவியில் ஒளிபரப்பியிருக்காங்க. அவர் வாய் வழியாக சொன்ன இது இது எல்லாவற்றையும் அவர் மறுக்கிறார். இப்போ நேற்று பிரச்சாரத்தை கூட மீண்டும் ஒரு பள்ளிவாசல் தான் தொடங்கியிருக்காரு. அவரை சுற்றி இப்போ வேலூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு சுந்தர் ஜமாத்து நிர்வாகிகள் தான், யாருமே இந்திய ஜனநாயக புலிகளோட நிர்வாகிகள் கிடையாது. அப்போ ஒரு மத அரசியலே அவர் தனியாக தெளிவாக மத அரசியல் 100 விழுக்காடு நிற்கிறாரு. அதனால்தான் அவர் இந்த தமிழ்நாடு தமிழர் என்ற அடிப்படைக்குள்ள நின்னாலே அவருக்கு வந்து பிரச்சனையா உருவாகுது. கட்சியினுடைய அடுத்த தலைவர் யார்? இல்ல இப்போதைக்கு தலைவர் என்ற இப்ப நீங்க அதிமுகவுக்கு தலைவர் கிடையாது, பொதுச் செயலாளர் தான் அதிகார மையமா இருக்கு. அதனால எங்களுக்கு இப்ப தலைவர் என்ற தேவையில்லை, சரியான வழி நடத்தக்கூடிய ஒரு குழு அமைச்சிருக்கோம். இப்ப தேர்தல் பிரச்சாரத்திற்கு 25 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு அறிவிப்பு கொடுத்திருக்கோம். இந்த தேர்தலில் நாங்கள் யாரை ஆதரிப்பதாக அறிவிக்கிறோமோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பிரச்சாரம் பண்ண போறோம். எங்களுடைய முழு ஃபோக்கஸும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தான் இருக்கு. தேர்தலுக்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினர் அனைவரையும் அழைத்து பொதுக்குழு கூட்டம் விரைவாக நடத்தி அதில் முழுமையாக தலைவர் தேவையா இல்லையா அல்லது பொதுச் செயலாளர் தொடர்வதா என்பதை குறித்து நம்ம முடிவெடுப்போம். கட்சி யார் தொடங்கினது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடியுமே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, அவருடைய பங்கை விட எங்களுடைய பங்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கட்சி அவரால் தொடங்கப்பட்டதா இல்லை உங்கள் கட்சியை தொடங்கியது அவர் தான். ஜனவரி 26 அவர் கட்சியை தொடங்குறாரு. அதாவது கட்சியை தொடங்குறாருன்றதை விட இதுக்கு முன்னாடி 2021 தமிழ் தேசிய புலிகள் என்ற பெயர் நடத்தியதை ஜனவரி 26 மீண்டும் உயிரோடு வந்து இந்திய ஜனநாயக புலிகள் பெயர் மாற்றுறாரு. ஆனால் என்னை மீண்டும் வந்து நான் தமிழரசு கட்சின்னு ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன், அதோடய நிறுவனர் நான். தமிழ்நாடு முழுக்க தமிழரசு கட்சி சார்பில் 80-90 ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நிறைய நீங்கள் இந்த அரசியல் கலந்து தொடர்ச்சியாக இருந்தவங்க எங்களை அழைத்து பேசுகிறாங்க. இதையெல்லாம் ஒன்றிணைந்து வலிமைப்படுத்தும் சொல்லி பேசும்போது அதுக்குள்ளே நாங்கள் நுழையிற வரைக்கும் கட்சியை பதிவு செய்வதற்கான எந்த வழிகளும் அவருக்கு இல்லை, எந்த விதமான ஆவணங்களையும் அவரால் தயார் பண்ண முடியல. இது ஒரு சாதாரணமாக ஒரு நடிகர்னு சொல்கிறீங்க, உங்களால் ஒரு 100 ஓட்டர் சைடு கூட வாங்க முடியல. வாங்க முடியாமல் என்னை 2 நாளாக டார்ச்சர் பண்ணார். எனக்கு வேணும் அவசரமாக, நான் டெல்லிக்கு போகணும் அவசரமாக போகணும்னு சொன்னதன் அடிப்படையில் நான் தான் இரவோடு இரவாக எல்லா வேலைகளையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாக என்னுடைய ஏற்கனவே என்னோட இருந்த நிர்வாகிகளுக்கு எல்லாம் ஃபோன் அடித்து உங்கள் ஓட்டர் சைடியெல்லாம் வாட்ஸ்அப்பில் கொடுன்னு சொல்லி எல்லாத்தையும் பெரும்பாலான ஓட்டர் சைடியை வாட்ஸ்அப்பில் வாங்கி எங்களுடைய ஊர்லேருந்து ஒரு 40 மேற்பட்டவர்களுடைய ஓட்டர் சைடி வாங்கி சென்னையில் இருக்கவங்களுடைய ஓட்டர் சைடி வாங்கி நான் தான் ஒட்டுமொத்த ஓட்டர் சைடியும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். ஒரு கட்சியை தொடங்க தெரிந்த ஒரு நபருக்கு கட்சியை பதிவு ஏன் பண்ணலை? நீங்கள் ஆபீஸ் பாய் கண்ணதாசன் நம்பியாக இருந்தீங்க, நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. நான் அதுதான் மேம் சொல்கிறேன், 110 பேரோட பேர் உங்களுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது, எந்த ஊர்னு தெரியாது, அவங்க கருப்பா சிவப்பா என்ன வயசுன்னு கூட தெரியாது. கொடுத்தது அத்தனை நான்றேன், நீங்கள் மறுக்க முடியுமான்னு கேட்குறேன். உங்களுக்கு யாருமே மேம் அவர் நிலையான ஒரு அரசியல் இருந்தவர் கிடையாது. தேர்தல் கால பறவை மாறி 2009 வருவார், 2019 வருவார், 2021 வருவார், தேர்தல் காலத்தில் வந்து போயிட்டு இருந்தார். இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்கின்றார்ல, ஏன் ஒரு நிலையான அணி அவருக்கு இவ்வளோ காலத்தில் இல்லை? போன முறை இருந்தவங்க அந்த முறை இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் இப்போ இவரோட வந்த பிறகு என்னுடைய அணி அப்படியே இங்கே வந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள், நாங்கள் ஒரு அமைப்பாக இருந்த நிர்வாகிகள் மொத்த பேரும் இருக்கோம், இப்பவும் ஒன்றா தான் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு பிறகும் மன்சூர் அலிகான் நீக்கப்பட்ட பிறகும் மன்சூர் அலிகான் ஒரு பெரிய நடிகர்னு அவர் பின்னாடி யாருமே போகலை, ஒரு நிர்வாகி கூட. அதுதான் அரசியல் நிலைப்பாடு, அதுதான் தெளிவான அரசியல். நீங்கள் ஒரு காமெடியின் மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி உங்களோட நிற்பாங்க? உங்களோட நிற்கக்கூடிய நிர்வாகிகளுக்காக நீங்கள் இன்று வரை ஒரு துளியளவு கூட உதவி செஞ்சது கிடையாது. அப்புறம் எப்படி இந்த அரசியல் அவங்களை வந்து நிலைச்சி நிற்க விடுவாங்க? நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க பொதுச் செயலாளராக நான் தான் இருக்கேன், இவ்வளோ நாள் பாலமுருகன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கட்சி சார்ந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 70,000 மதிப்புள்ள லேப்டாப்பு அப்புறம் இன்னும் நிறைய ரப்பர் ஸ்டாம்பு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து திருடு போனதாக ஒரு குற்றம் சுமத்தியிருக்கு. திருடு போனதால திருடியதாக வெளிப்படையாக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மன்சூர் அலிகான் 16 வரைக்கும் இது குறித்து வாய் திறக்கலை. 15 இரவு நாங்கள் வந்து செயற்குழு கூட்டம் முடிவெடுத்து செய்தி வெளியிட்டு முதல் செய்தி எங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது, மன்சூர் அலிகான் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுறான்னு சொன்னதுக்கு பிறகு நான் வந்து லேப்டாப் திருடியதாக நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க. இது குறித்து நீங்கள் இது வரைக்கும் புகார் கொடுக்கல. உங்களுடைய அலுவலகத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது, நான் அடித்து எல்லா பேட்டியும் சொல்கிறேன், உங்கள் அலுவலகத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது, முறையாக சிசிடிவி கேமராவை கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுத்து புகார் அளிக்க மன்சூர் அலிகான் தயாராக இருக்காரன்னு கேட்குறேன். இந்த லேப்டாப் என்பது இப்போது கொடுக்கப்பட்டதல்ல, ஏறத்தாழ 10 முன்னாடியே கட்சியோடைய இணையதள பிரிவை கவனிப்பதற்கு ஒழுங்குபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. அது என்னிடம் கொடுக்கப்பட்டதும் கிடையாது, கட்சியோட இணையதள பிரிவு பொறுப்பாளர் கரிகாலனுக்கு கொடுத்தீங்க. அவர் கொடுத்த லேப்டாப் தான், என்ன மறுக்கிறதுக்கு? அவருடைய பையனோட லேப்டாப் அது, ஷேர்ஷா பயன்படுத்தின லேப்டாப் நீங்க கொடுக்குறீங்க. ஏன்னா அந்த லெட்டர் பேடை ஒழுங்குபடுத்தணும், அவருடைய வீடியோக்கள் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். கட்சியோட நீங்க ஒரு ஐடி ஃபீல்டு இருந்தால் அதுக்கு என்னென்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு லேப்டாப் தான் அது.
நீங்கள் இப்போ திருடு போனது திருடிட்டேன்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது செல்லப்பாண்டியன்ற ஒருத்தர் மூலமாக ஃபோன் அடித்து என்கிட்ட லேப்டாப் கேட்டிங்கன்னா அன்றைக்கி ஓப்பனாக சொன்னேன், நான் லேப்டாப் தர தயாராக இருக்கேன், அந்தாலும் பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும். நீ நான் திருடிட்டேன்னு சொல்லி தானே கேட்டிருக்கேன், நீ பொது வழியில் மன்னிப்பு கேட்காமல் லேப்டாப் தர மாட்டேன்னு சொல்கிறேன். அவருக்கு கொடுத்த லேப்டாப் எப்படி உங்ககிட்ட வந்தது? என் பேரை தான் நான் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதால சொல்கிறேன். லேப்டாப் கரிகால் எங்கள் நிர்வாகி ஐடி விங் பொறுப்பாளர் யார் போட்டேன்? நான் தான் போட்டேன். அவன் நேற்று கரிகால் முந்தா நேற்று கரிகாலன் வந்து மன்சூர்லிகான தொடர்பு கொள்கிறாரு, ஃபோன் அடித்து பேசுகிறாரு, ஐயா இந்த மாதிரி நான் கரிகாலன் பேசுகிறேன்னு சொல்லுங்கன்னு. ஐடி விங் வேலைக்காக நீங்கள் கொடுத்த லேப்டாப் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்னுடைய பேரை சொல்கிறார், நீங்கள் ஏன் அவரை திருட்டு பட சொல்கிறதுக்குள்ளே கட் பண்ணுறாரு. ஃபோனை வைங்க கரிகாலன் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. அந்த ஆடியோ இப்போ எல்லா மீடியாக்களையும் பரவிட்டு தான் இருக்குது. முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான ஒரு விஷயம், எதுலேயுமே உண்மை கிடையாது. லேப்டாப் நான் திருடன அவர் நிரூபிச்சிட்டார்னா நான் அரசியல் விட்டு போயிடறேன், இல்லை அவர் அரசியல் விட்டு போக சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை அவர்கிட்ட, ஏன்னா அவர் போய் தான் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி இவ்வளோ பெரிய அடிப்படை ஒரு ஒரு எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி ஒரு நபர் மேலே அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக குற்றம்? அவர் ஃபோர்ஜரி பண்ணி பண்ணி அவருக்கு பழக்கம் ஆயிடுச்சு மேம், அவருக்கு இது புதுசு கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அவர் மீதான இதை எடுத்து பார்த்தீங்க, ஃபுல்லாக சர்ச்சைக்குரிய நபர், நம்பகத்தன்மையில் அவர் மீது இது வரைக்கும் போடப்பட்ட என் நீங்கள் ஒன்று வேண்டாம். தனிப்பட்ட நபராக கண்ணதாசன் மீதான வழக்குகள்னு ஒன்று இருக்குது. நான் ஏறத்தாழ வந்து 6-7 வழக்குகள் வாங்கியிருக்கேன். என்னுடைய வழக்குகள் எல்லாத்தையும் எடுத்து யாரும் பார்க்கலாம், பொது வெளியில் போயலாம், வழக்குகளை இணையதளத்தை ஈஸியாக பார்க்க முடியும். என் மீது போடப்பட்ட வழக்குகள் அத்தனையுமே அரசியல் வழக்குகளை தாண்டி தனிப்பட்டு ஒரு அடிக்கடி வழக்குகளில் கூட இத்தனை ஆண்டுகள் நான் ஈடுபட்டது கிடையாது. ஒரு சின்ன சண்டை கேஸில் கூட கண்ணதாசன் மேலே ஒரு புகார் கொடுத்து யாரும் இல்லை. மன்சூர் அலிகானுடைய வழக்குகள் விவரத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். தனிப்பட்ட நபராக அவரை விட்டுருங்க, அரசியல் சார்ந்து தானே, அரசியல் சார்ந்தே கூட எடுத்துக்கன்றோம், அரசியல் சார்ந்து எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் அவர் மீதான வழக்குகள் எடுத்து பார்ப்போம். தனிப்பட்ட நபராக கூட என் வழக்கு வழக்கு அந்த மாதிரி இல்லை மேம். இது இத்தனை ஆண்டுகள், இத்தனை ஆண்டு 32 வயதாகுது எனக்கு. 14 வருஷமாக அந்த தமிழ் தேசிய அரசியல் இருக்கேன். நாம் தமிழர் 2009 பிறகு நாம் தமிழர் இருந்து 16 வரைக்கும் நாம் தமிழர் இருந்தவன், அதன் பிறகு தனி அமைப்பு நடத்தினவன். இத்தனை ஆண்டு கால வரலாறு இருக்குது. இதில் எந்த ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு அடிதடி வழக்கு, யாரையாவது ஒரு அவதூறாக பேசிட்டாலும் கூட ஒரு சின்ன வழக்கு யாரும் எனக்கு கொடுத்தது கிடையாது. நான் 2 முறை இத்தனைக்கு தேச துரோக வழக்கில் மத்திய சிறைச்சாலையில் இருந்த வேலூரில் அத்தனையும் அரசியல் வழக்கு வாங்கினேன். நீ 420 இருக்கிறன்றதுக்காக இன்னொன்று, அவர் ஒரு நடிகர், ஒரு பிரபலமானவர் சொன்னால் எதை சொன்னாலும் இந்த மீடியாக்கள் அதான் பேசும். இல்லை அவர் சொல்கிறாங்கிறதுக்காண்டி எல்லாருமே நம்புறாங்க. நாங்கள் எல்லாருமே எங்களை நான் பேசும்போது ஆதாரம் கேட்கக்கூடிய எந்த மீடியாக்களாவது, சார் அவர் லேப்டாப் திருடனதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு ஒரு திரும்ப ஒரு கேள்வி வந்த மாதிரி இதுவரைக்கும் எதுவும் நான் படிக்கவே இல்லையே. அவர் சொன்னது அப்படியே தானே போட்டிருக்காங்க. எல்லா மீடியா மாலை மலரில் போடுறான், தினதாரில் போடுறான், எல்லாத்தையும் போடுறான். மறுப்பாக நீங்கள் அதுக்கான ஆதாரம் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. இல்லை அதுதான் மேம் பிரச்சனை. என்னென்னா அவர் ஒரு பிரபலம், அவர் என்ன ஆனாலும் யாரும் இப்போ எங்களை போன்ற வந்து பாட்டாளி வர்க்கத்திலேருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கன்ற ஒரு மனநிலை, ஒரு கீழ்த்தரமான மனநிலை இருக்கார். கட்சியில் சேர்க்கப்பட்ட பெண்களை 100 நாள் வேலையிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி அவதூறாக ஒரு அறிக்கையில் போட்டிருக்காரு. அந்த 100 நாள் வேலைக்கு சேர்ந்த பெண்கள் தான், அந்த பெண்களை தான் நீங்கள் மகளிர் அணி செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. அந்த பெண்கள் தான் கீழக்கரை பொது கூட்டத்தில் மேடை ஏற்றி பேச வச்சுருக்கீங்க. அந்த புகைப்படம்லாம் எல்லாமே பொது வெளியில் போடப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி இதெல்லாம் மறுத்துறீங்க? நீங்கள் இது இந்த லேப்டாப் கூட சரி தனிப்பட்ட வச்சு விடுங்க. இவ்வளோ நாள் அந்த லெட்டர் பெட்டில் கண்ணதாசன் கண்ணதாசன் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேர் இப்போ சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு ஆஃபீஸ் பையனு. இதில் வேணாம், இதில் தெரிய வேணாம் அவர் எவ்வளோ லட்சணத்துக்கு, அவர் எந்த அவர் லட்சணம் என்னென்னு. இதற்கு முன்னாடி அவர் இங்கே தலைவராக இருந்தபோது திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை இருந்தது. ஆனால் வந்து நான் வந்து போனேன், ஆனால் எந்த முறையான பதிலும் இல்லை அப்படிங்கிறதுனால அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு எழுந்தது. எந்த கூட்டணியுமே இவரை தானாக கூப்பிடவே இல்லை. உண்மையிலே இவர் போய் அதிமுகவோட பேசினப்போ அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் நிறைய உருவாச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா அதிமுகவை போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக இவரை கூப்பிட்டு பேசலை. இந்த கட்சியோடைய பொருளாளர் என்று சொல்லக்கூடிய எனக்குமே அந்த லெட்டர் படி இது வரைக்கும் இப்படி ஒரு லெட்டர் படி கொடுத்ததே தெரியாது. நேற்று இந்த நெவரஸ்னு ஒரு சேனலில் வந்து அவரை பேட்டி எடுத்துக்கும்போது அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க, அவருடைய ஒரு லெட்டர் படி வந்து அதிமுக அலுவலகத்துக்கு அவர் தான் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து உங்கள் கூட்டணிக்கு வர விருப்பப்படுறோம், எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்சியோடைய பொருளாளர் என்று சொல்லக்கூடிய சஃபீர் அகமது அப்படிங்கிற ஒரு லெட்டர் படியில் எடப்பாடிக்கு இவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டே போடுறாங்க. அவர் கூப்பிடலை, அவர் கூப்பிட்டதின் பேர்லலாம் இவங்க யாரும் போகலை. எல்லா அமைப்புகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் போய் இவங்க கேட்குறாங்க, அதிமுக கூப்பிடுது. அது அதிமுக மீன் தவறு கிடையாது. இது எல்லாரோடையும் அதிமுக மட்டும் இல்லை, பிஜேபியோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினவர் தான். இந்த லெட்டர் பேரில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரியாத ஒரு லெட்டர் இதெல்லாம் போனதே எனக்கு தெரியும். ஆனால் இதில் கூட பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இடத்துல கண்ணதாசன் தான் இருக்கும். அதிமுகவுடன் அதிகாரப்பூர்வமாக அதிமுக பேச்சுவார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட லெட்டர் பேரில் கூட பொதுச் செயலாளர் இடத்துல கண்ணதாசன்ற பேர் தான் இப்போ வரைக்கும் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவர் பேசாத கூட்டணி பேசாத இடமே கிடையாது. எல்லாத்தையும் பேசியிருக்காரு. யாரும் இவரை மதிக்கலை.
அதனால எந்த கட்சிகளும் என்ன கூப்பிடலன்னு எந்த நாயும் என்ன கூப்பிடல அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. இவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறமாக தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியே அந்த கட்சிக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியான பேட்டிகள் எல்லாம் பார்த்தோம். எதனால தலைவருங்கிற பதவியே வேணான்னு சொல்றீங்க? தலைவருக்குன்னு ஒரு பெரிய அதிகாரம்லாம் ஒன்றும் இல்லை மேம். கட்சியே வந்து ஒழுங்காக செயல்படுதான்னு பார்க்கறது அது பொதுச் செயலாளரே பார்த்துக்க முடியும். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கட்சிகளுக்கு தலைவர் கிடையாது. மதிமுகவுக்கு தலைவர் பொறுப்பு கிடையாது. நீங்கள் அதிமுகவிலையும் தலைவர் பொறுப்பு கிடையாது. நிறைய அமைப்புகள் பொதுச் செயலாளரே அதிகாரம் மிக்க பதவியாக வச்சு செயல்படுத்து. அதனால் தலைவர் என்பது கட்டாயமான ஒரு பொறுப்பு கிடையாது. அதனால் தேவையில்லைன்றோம். ஒருவேளை எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான இன்னும் எங்களை விட சிறப்பாக யாராவது செயல்படக்கூடியவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை கொடுக்கலாம். தவறு கிடையாது. அதனால தான் அந்த முடிவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு அப்போ இதுல தலைவர் பதவிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான தனிப்பட்ட ஆசை? நாங்கள் தமிழரசு கட்சி நடத்திய போது கூட அதை அடிப்படையில் அதை நிறுவியது நான்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ கூட அதிலையும் தலைவராக நான் இருந்தது கிடையாது. இப்போது வரை தமிழரசு கட்சியின் தலைவர் சமரன் குணசேகரன் ஒரு தோழர் தான் இருக்காரு. அதுவும் நாங்கள் தான் அவர் நியமனம் செஞ்சோம். எங்களுக்கு தலைவர் பொறுப்பு வேணுன்ற அந்த ஒரு எண்ணம்லாம் எங்களுக்கு என்னைக்கு இருந்ததில்லை. எங்களுக்கு செயல்பாடுகள் சரியா இருந்தால் அது யாரா இருந்தாலும் அவங்களோட இன்னும் வேலை செய்யும். இப்போ அவர் பதவியிலிருந்து போயிட்டாரு. இதுக்கு அப்புறமாக வேற எந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை உறுதியா போயிட்டு இருக்கு? இன்னும் ஓரிரு நாள்ல வந்து முடிவு. நாங்க யாருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போறோம்ன்றத விரைவா அறிவிப்போம். அதனாலதான் பிரச்சார குழுலாம் அறிவிச்சிருக்கோம். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் இதுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாது, நல்லா தான் போயிட்டு இருக்கு. எங்களுடைய நிலைப்பாடு திமுக எதிர்ப்பு தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இந்த தேர்தல் கிடையாது, நாங்கள் எந்த தேர்தலிலும் திமுகவை ஒரு நாளும் ஆதரிக்க மாட்டோம். எதனால இவ்வளோ எங்களை? நான் 2009 இந்த அரசியலுக்குள்ள வந்தேன். அது 2009 என்பது தமிழ் இளைஞர்களால் மறக்க முடியாத ஒரு ஆண்டு. தமிழீழத்திலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்படும் போது அதற்கு பல வகையிலும் திமுக ஒரு காரணியாக இருந்திருக்கு. அது வந்து இங்கிருந்து நாடு வாங்கி தரும் அப்படிலாம் நாங்கள் சொல்ல வரல. தமிழ்நாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எல்லாம் பொய் வழக்கில் கைது செய்ததோடு அந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்த சொல்லி தீக்குளிச்சு செத்தவனை எல்லாம் கொச்சைப்படுத்திய ஒரு மோசமான கட்சி திமுக. அதனால் எந்த காலத்திலும் உயிருள்ள வரை திமுகவுடனான கூட்டணிக்கு நாங்கள் உடனாலும் போக மாட்டோம். அவர்களுக்கு எதிராக எல்லா காலத்திலும் இன்னும் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கும். இப்போ நீங்க சொல்றீங்க திமுகவோட கூட்டணி போக மாட்டோம், ஆனா மன்சூர் அலிகான் தலைவராக இருந்த போது திமுகவோடையுமே கூட்டணி அவர் பேசவே இல்லை. நீங்க இந்துக்காவது ஒரு கடிதம் கொடுத்து போயிருக்காங்க. திமுகவுடனான பேச்சுவார்த்தை அவர்கள் எப்படி தொடர்ந்துருக்காங்க? யாரோ சுந்தரராஜன் ஒருத்தர் மூலமா பேசினதா எனக்கு தகவல். அந்த சுந்தரராஜன் கூட என்ன பொறுப்புல இருக்காரு யாருன்னு தெரியாது. இவரே பிஜேபி உடனான பேச்சுவார்த்தை அபிஷியலா தொடங்கல. இவருக்கு இருக்கக்கூடிய திரைத்துறை பிரபலங்கள் பிஜேபியில யார் இருக்காங்களோ அவர்கள் ஒரு சிலர் மூலமாக தான் அந்த முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தார். அஃபிஷியலாக இவர் எதையுமே செஞ்சது கிடையாது உருப்படியாக. நீங்கள் ஒரு கட்சி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா எல்லா கட்சியும் பாருங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு ஒன்று அமைச்சிருக்கும். அமைச்சு அந்த குழுக்களின் மூலமாக தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடைபெறும். இவர் கட்சியில் அப்படி யார் இது வரைக்கும் அறிவிச்சிருக்கார் சொல்லுங்கள்? அப்படி ஏதாவது ஊடகங்கள் செய்தி கொடுத்துருக்காரா? இவருடைய செயல்பாடு அப்படி தான். இவருக்கு என்ன தோணுதோ யாராவது இவர் வந்து ஆகா ஓஹோன்னு புகழ்ந்துட்டாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே அடங்கி போயிடுவார். இப்போ கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் இதற்கு அப்புறமாக இந்த தேர்தலை எப்படி? அதான் ஏற்கனவே சொன்னதுதான், திமுக எதிர்ப்பு என்பதில் உறுதியாக இருக்கும். திமுகவுக்கு எதிராக நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கூட்டணியில் உறுதியாக நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே. ஏன்னா தான் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. எல்லா கட்சிகளும் இன்னும் பெரும் அவங்க கூட்டணியை முழுமையாக உறுதி செய்யலை. அதாவது போட்டியிடக்கூடிய கட்சிகளுடைய கூட்டணியை நான் உறுதி செய்யாமல் இருக்கு. அந்த அடிப்படையில் அதெல்லாம் முடிஞ்சோம். நாங்கள் ஆதரவாக பிரச்சாரம் தான் பண்ண போகிறோம். நாம் வந்து ஏற்கனவே சொன்னதான், நாங்கள் மன்சூர் அலிகான்ட்டே தான் சொன்னோம் இருக்கும்போதும், இந்த தேர்தலில் நாம் போட்டியிட வேண்டாம். ஏன்னா போட்டியிடக்கூடிய அளவு நாம் வலிமையானவர்களாக இன்னும் மாறலை. தமிழ்நாடு முழுவதும் நாம் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக இந்த கட்சியின் பெயர் வெளிக்கொண்டு வர முடியும். கட்சியின் நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் மக்களால் அறியப்படுவாங்க. இதை இங்கே முன்னெடுன்னு சொன்னதுக்கு இதுவரை அவர் தன்னை முன்னிறுத்துவதை தவிர கட்சியின் நலன் குறித்து அவர் சிந்திக்கவே கிடையாது. அதனால் இந்த தேர்தலை முழுமையாக பிரச்சாரத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். யாருக்கு யாரை ஆதரிக்கிறதுன்றதில் விரைவாக ஆதரவு யாருக்கு இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். திமுகவுக்கு ஒருபோதும் ஆதரவு இல்லைன்றதில் உறுதியாக இருக்கும். விரைவாக யாருடன் பிரச்சாரத்தில் இணைய போகிறோன்றத ஓரிரு நாளில் எல்லா பிரஸுக்கும் கொடுப்போம். எந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அது மாதிரி தான் சொல்லுங்க? அதை வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து ஏன்னா ஒரு அரசியல் கட்சிகளுக்கு என்பது ஒரு சில ரகசியங்கள் இருக்கும். அதை நம்ம நாங்கள் வெளிப்படி அறிவிக்க தானே போகிறோம், அறிவிச்சுட்டு தான் போக போகிறோம். அதனால் இங்கே நாளை அல்லது நாளை மறுநாள் அதிகபட்சம் ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு செய்தி வரும். தலைவர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறமா மன்சூர் அலிகான் உங்களை உங்ககிட்ட உங்களை தொடர்பு கொண்டு ஏதாவது பேசுனா வந்து வேடிக்கையானதுனா அந்த 3 நாட்களாக நான் பல்வேறு செய்திகளை அவருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கேன் வாட்ஸ்அப்பில். ஒரு செய்திகளுக்கும் அவரிடமிருந்து முறையான ஒரு பதிலுமே வரல, எந்த பதிலும் கிடையாது. மாறாக நேற்று கடைசியாக நேற்று அனுப்பிய செய்தியோடு எனக்கு என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. நான் அனுப்பினது அதுவும் அவர் இது வரைக்கும் எனக்கு திரும்ப எந்த செய்தியும் போடலை, என்னை தொடர்பு கொள்ளலை. அவர் மட்டும் இல்லை, அந்த பொருளாளர்னு சொல்லக்கூடியவர் கூட அவரையும் தொடர்பு கொண்டு பார்க்குறேன் எடுக்கவே இல்லை இது வரைக்கும். அவரும் எனக்கு தொடர்பு கொள்ளவே இல்லை. அதனால் இவங்க எல்லாருமே இந்த ரெண்டு பேருக்கும் என் மீது வந்து ஒரு பெரிய பயம் இருக்குது, ஏதாவது பண்ணிடுவோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும்.
தேர்தல் ஆணைய நடைமுறையில் இவர்கள் வந்து மோசடியான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்கன்றதை நிரூபிக்கிறதுக்கான எல்லா ஆவணத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அது விரைவாக அதை வெளியிட்டு இவர்கள் மீது உரிய நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுக்கணும். அதுவரை நாங்கள் இதை வந்து விட மாட்டோம். தலைவர் பதவியிலிருந்து அப்போ நீக்கினதுக்கப்புறமா அவர் உங்களை தொடர்பு கொண்டே தொடர்பு கொள்ளவே இல்லை. நீங்கள் என்ன மாதிரியான செய்திகளை? நாங்கள் செயற்குழு கூட்டம் நடந்த செய்தி புகைப்படம் அந்த கூட்டம் நடந்ததுக்கான செய்திகளை அவருக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். அதே போல் நேற்று கூட வந்து அதை இந்த தொடர் மோதல் உருவாகும் போது நான் நேற்று ஒரு விஷயம் போட்டிருக்கேன். இந்த மோதலை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கும் எனக்குமான வாட்ஸ்அப் உரையாடல்கள் அனைத்தும் பொதுவெளியில் பகிரப்படும். அப்போ தெரியும் யார் வந்து உண்மையான பொதுச் செயலர் யார் இல்லைன்றதை நம்ம அப்போ பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதோட பிளாக் பண்ணவர் தான். அதுக்கு எந்த பதில் கூட சொல்லவே இல்லை. இப்போவும் பிளாக் பண்ணி தான் பிளாக்ல தான் இருக்கு. வாட்ஸ்அப்பில் இப்போ வரைக்கும் பிளாக்லாம் முடிச்சிருக்காரு. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து எங்களோட நேரத்தை செலவிட்ட மிக்க ரொம்ப நன்றி.